வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல் ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த க்ளாஸில் நம்ம இப்போ அன்லிங்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே இருக்கிறத நம்ம இது இங்கே இருக்கிற இது வரைக்கும் நம்ம லிங்க்கோட ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா கலருமே அதில் லிங்க்கில் இருக்குது இப்போ நான் அதிலருந்து ஆரம் ரெட்டை மட்டும் நான் கீழே கொண்டு வரலாம் இப்போ பார்த்திங்களா ரெட்டை மட்டும் கீழே கொண்டு வந்துட்டேன் ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் நான் கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி நான் க்ரீன் செலக்ட் பண்ணோம்னா க்ரீனை மட்டும் நான் கீழே கொண்டு வந்துடலாம் இங்கே வந்து அல்ஃபா இருக்குது டிஃபால்ட்டாக இதை நான் க்ரீனை வந்து நான் இதை இந்த இடத்துல இதை நான் தூக்குறேன் இதை நான் தூக்குறேன் இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இன்னொன்று இந்த மூணு மூணு புள்ளி இருக்குது பார்த்திங்களா மூணு புள்ளி இதில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் க்ளிக் பண்ணும் போது இந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணும் போது காபி டூ லியூமன் காப்பி டூ ரெட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் வந்து க்ரீனில் இருக்கேன் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நான் வந்து காப்பி டூ ரெட்டுன்னு கொடுத்தனா அந்த க்ரீன் மேலே வச்சுக்கிறனால ரெட்டு வந்து அந்த க்ரீன் மேலே உக்காந்துக்கிச்சு இப்போ நான் நான் நோத்துறேன் பாருங்கள் அந்த இடத்துல ரெட் இருக்கும் இப்போ நான் இங்கே வச்சுட்டு இந்த ஷேப்பில் வச்சுட்டு திரும்ப அதையே கொடுக்குறேன் இது வந்து ரெட் வந்து இங்கே உக்காந்துக்கிச்சு ஸோ இது ஒன்று ஏன்னா நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி அது மேலே வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மைனூட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால தான் காப்பி டூ ரெட்டு காப்பி டூ க்ரீனு காப்பி டூ காப்பி டூ ப்ளூ காப்பி டூ லூமியான்னு வச்சுருக்காங்க அங்கே ஆக்சுவலாக அங்கே டூ தான் போட்டிருக்கு பட் ஆனால் அது அதுதான் வந்து நம்ம மேலே உட்காரும் அதுதான் நம்ம மேலே வந்து உட்காரும் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அது ஒன்று அப்புறம் இப்போ இந்த இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் திரும்ப இதை ரீசெட் பண்ணிடுறேன் ரீசெட் பண்ணிவிட்டு இப்படி நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க லிங்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த மாதிரி நோக்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இது வந்து இது மாதிரி ஒரு மாதிரி ஸ்லைடிங்கே கிடைக்குது எனக்கு வந்து எனக்கு எனக்கு வேணுங்கிற மாதிரி இது வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆங்கர் பாயிண்ட்டு அந்த ஒரு கண்ட்ரோலிங் கீ வேணும் அப்படின்னா நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட்டபிள் ஸ்ப்ளைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கிடைச்சிடும் இப்போ நான் இது வந்து இங்கே வந்துட்டு இப்படி போகிற மாதிரி நான் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் கொடுத்தா போதும் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும் இங்கே பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்களா இருக்குதாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் அதுக்கும் உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் கிடைக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மேலே வந்து கீழே வந்து மேலே போகுது ஸோ இந்த மாதிரி ரீசெட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டிடேபிள்ஸ் பைனை ஆஃப் பண்ணிக்கிறேன் டிட்டேபிள்ஸ் ப்ளைனை ஆஃப் வந்துட்டு ஆடு டிஃபால்ட்டு ஆங்கர்னு ஆங்கர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆங்கர்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு இது கிடைக்கும் அதாவது இந்த லைனுக்கு வந்து இது இது இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் டாப் பாயிண்ட்டு மிடில் வந்து மிட் ஒன்று அப்படி தான் ஒர்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அது அவங்க தெரியும் பாருங்கள் இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஒர்க் ஆகும் அதே மாதிரி இது வந்து இந்த ரெண்டு லைனுக்குன்னு நடுவில் யூஸ் ஆகும் அதே மாதிரி இது இந்த லை இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆக்டை யூஸ் ஆகும் இது ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக ஸோ அதுக்காக வந்து ஆட் டிஃபால்ட் டேங்கர்னு கொடுத்துருக்காங்க இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரீசெட் பண்ணிக்கிறேன் ரீசெட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தெரியாது பட் நீங்கள் நிறைய பாயிண்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு கலருக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது எனக்கு ஒரு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கலர் இதில் போய் உட்காரணுன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் கரெக்ட் கஸ்டமைசபுளாக ஷேப் கொண்டு வரணுன்னா நீங்கள் வந்து எடிட்டபுள் எடிட்டபிள்ஸ் ப்ளான் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு தனித்தனியாக சின்ன சின்ன பாட்டு நான் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறேன்னா ஆட் டிஃபால்ட் டேங்கர் கொடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இதில் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்